அனைவருக்கும் என் முதல் கண் மனக்கதை தெரிந்து கொள்கிறேன். என் பெயர் தனிஷா பத்மநாதன். நான் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். எனக்கு 9 வயது. என் பள்ளியின் பெயர் தேசிய வகையமர தமிழ் பள்ளியில் நான் பயில்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பாடலை பாட வந்திருக்கிறேன். என் பாடலின் தலைப்பு சந்தோஷம் 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 வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லைவிட்டால் மனிதருக்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதை பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு வெற்றிய போலவே ஒரு தோழியும் நல்லதடி வெப்பம் பூவிலும் சீர்தேன் துளிழுதி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி இல்லையில் புன்னகையான இருட்டுக்கு விளையடி தவறுகள் பண்ணி பண்ணி திருத்திய பிறகுதான் நகருக்கு பிறந்ததடி தவறுகள் குற்றமல்ல சரிவுக்கு விழிச்சல பாடப்படிப்பவள் கோடி உள்ளம் என்பது கவலை திருப்பதி குப்பை தொட்டில்லை உள்ளம் என்பது பூத்தொட்டை நாளா நாளை துன்பமில்லை புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு அதில் ஆண்டவன் இந்த பூமி படுத்தானே அவன் ஆசை போல இந்த பூமி அமையலையே ஆண்டவன் ஆசைகள் எங்க பொய்யாய் போய்விடு மனிதன் ஆசைகள் மையாவது சாத்தியமா நன்மை என்ற தீமையிலும் 4 பேரு சொல்லுவது நம்முடைய பிணையிலேயே துன்பம் என்ற சிப்பி குலதன் இன்பம் என்று முத்து வரும் துணித்த வீண் பயம் இல்லையே கண்ணின் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டுகொள் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது உள்ளுக்கு நன்றி சொல் புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதன் கேது பலம் நன்றி வணக்கம்.